அனைவருக்கும் வணக்கம். 100க்கு 100 உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. ஸோ கடந்த 2 தினங்களாக வந்து பார்த்தோம்னா ஊடகங்களில் வந்து அதிகம் பகிரப்பட்டு வரும் செய்தியாக இருப்பது என்ன அப்படின்னா, நமக்கான தீர்வு தான், அதாவது ஆசிரியர்கள் வந்துட்டு 8 எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்து என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கான விடையை தான் சொல்லிட்டுருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, கண்டினியூஸாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்டர்வியூவுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கல்வி அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிற பதில் எல்லாமே வந்து சொன்ன பதிலாகவே தான் இருக்குது, ஆனால் அதை வெவ்வேறு விதமாக வந்து சொல்கிறாங்க, அவ்வளோதான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டிஸ்கஷன் நிறைய போயிருக்குது ஆசிரியர் சங்கங்களோட வந்துட்டு, நிறைய டிஸ்கஷன் போயிருக்குது. என்ன குறை, என்ன ஏன் வந்து இன்னும் இந்த பணி நியமனம்ன்ற ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குது, அவங்களோட அதாவது இந்த பிரச்சனைலாம் எப்படி தீர்க்கிறது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து நிறைய டிஸ்கஷன் பேனல் போயிருக்கு. அதோட வெளிப்பாடாகத்தான் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களில் தகுதி வாய்ந்த தற்காலிக ஆசிரியர் நிரப்பியிருப்பதால் கற்பித்தல் எவ்வித பாதிப்பும் என்று நடந்து வருகிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, டெட் தேர்ச்சி பெற்ற பட்டதாரிகள் சிலர் நீதிமன்றத்தை அணுகியிருப்பதால் காலி இடங்களில் நிரந்தர ஆசிரியர்கள் நியமிப்பதில் சிக்கல் உள்ளது அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. விரைவில் வந்து சட்டத்துறை, மனிதவள மேம்பாட்டுத்துறை இணைந்து நிதித்துறை செயலர் தலைமையில் கூட்டம் நடத்தி காலி இடங்கள் நிரப்பப்படும், சிக்கல்களுக்கு தீர்வு காணப்படும், தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் பெறுவதில் உள்ள சிக்கல்கள் களையவும் அதற்கான வழிகாட்டுதல் வழங்கவும் கல்வி ஆசிரியர்களுக்கு, கல்வி அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு முறையாக தமிழ் கற்பிக்கப்படுவதை உறுதி செய்ய அவ்வப்போது ஆய்வுகள் நடக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சில இடங்களில் மாணவர்கள் தகவல்களை தவறாக பயன்படுத்தி கல்வி உதவித்தொகை பெறுவதில் மோசடி நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. அதையும் வந்து நாங்கள் தீர்த்து நல்ல முறையில் வந்து 2018 வெளியானவை என்பது தெரிய வந்துள்ளது. மாணவர்களின் தகவல்கள் இஎம்ஐஸ் இணையதளத்தில் பாதுகாப்பாக பராமரிக்கப்படுகிறது. தகவல்கள் கசிய வாய்ப்பில்லை. நபார்டு வங்கி நிதியுதவி வாயிலாக போதிய வகுப்பறை இல்லாத பள்ளிகளுக்கு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டமிட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் மேம்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அரசு பள்ளி ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கொரோனா டைமில் அதிகரிச்சுது, மீண்டும் வந்து கொரோனா டைம் வந்து இப்போ போயிடுச்சு அப்படின்றனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மாணவர்கள் வந்து மீண்டும் தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அரசு பள்ளிகளிலேருந்து ட்ராப் அவுட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்ற விஷயத்தையும், தொடக்கப்பள்ளிகளில் மாணவர்களோட எண்ணிக்கை வந்து குறிப்பாக வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தாலும் என்ன அப்படின்னா, வேகன்சி அப்படின்றது இருக்குன்னு தெரியுது, பரீட்சை இல்லாமல் நமக்கு பரிச்சயமான வேலை கிடைக்காது அப்படின்றதும் தெரியுது, அந்த பரீட்சையும் இவங்க வேகமாக வைக்க மாட்டாங்கன்னு நமக்கு புரியுது, சரிங்களா. ஸோ அதனால் வந்து இன்னும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த 5 மந்த்ஸ் பீரியட் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் எப்பயும் போல் தான் போகும். அதுக்கடுத்து வந்துட்டு, ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு இதே வந்தும் எந்த இதுவும் இல்லை அப்படின்ட்டு இருக்காது. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், 2021 எண்ட்லேயே நான் பேசியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஆட்சிக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம பேசின விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக ஒரு 2-3 வருஷத்துக்கு எந்த வாய்ப்பும் இருக்காது அப்படின்னு தான். அது கண்டிப்பாக போயிடுச்சு. இருந்தாலும் இவங்களோட ஆட்சி முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு வேலையை போட்டு தான் ஆகணும், சரிங்களா. ஏன்னா தீர்வுன்றது ஒன்று எட்டாமல் இருக்காது, நிறைய தகவல்கள் வந்துருச்சு அலுவல்கள், அது எல்லாத்தையும் தாண்டி நமக்குன்ற ஒரு வாய்ப்பு நிச்சயமாக அமையும். 2024 கண்டிப்பாக போஸ்டிங் உண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது எக்ஸாம் நடந்தாலும் சரி, இல்லை அது நியமன தேர்வு வச்சு போட்டாலும் சரி, நியமன தேர்வு தான் தீர்வு. எக்ஸாம் இல்லாமல் சீனியர்ட்டில் வரும் அப்படின்னு நினச்சாலும் அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, காணல் நீர் தான், அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இவங்க வந்து யாருக்குன்னு வேலை போடுவாங்க, கவர்மெண்ட்டே கன்ஃபியூஸ் ஆகிடும், அந்தளவுக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ பிரச்சனைக்கெலாம் தீர்வாக இருக்க போகிறது என்ன அப்படின்னா, தீர்வாக தான் இருக்கும், அந்த தேர்வும் விரைவில் இருக்காது. ஓகேவா, காத்திருந்தோம், இன்னும் சில காலம் பொறுத்திருப்போம். நன்றி.